சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/5/2023 திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 15 நாள், நவமி திதி. இன்று காலை 11:49 வரை உத்திரம் நட்சத்திரம். நாளை அதிகாலை 4:29 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அல்லது புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான உயர்வுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6 இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பழைய கடன்களுக்கு பதிலாக புதிய கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு, வேலைகளில் நிரந்தரமில்லாமல் இருந்தவர்களுக்கு நிரந்தர பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு, அரசு பணி போன்ற உயர்ந்த பாதுகாப்புள்ள வேலை அமைப்புகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய தன்மை என இளைய பருவத்தினரின் எண்ணங்கள் யாவும் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கூடுதல் மேன்மை இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும். பெண்களுக்கு குடும்பத்தில் சற்று சிறப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்பு, பெண் குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக அந்த குழந்தை நன்றாக படிப்பார், அவர் கேட்கின்ற கல்வியை நீங்கள் தெளிவாக அளிக்க முடியும் என்கின்ற ஒரு மன புத்துணர்வு கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே விளைவித்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக தென்னை மரம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள், தென்னை மர பயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்திற்கு. இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த சில ஆண்டுகளாகவே அல்லது ஒரு 10 மாதங்களாகவே அதிர்ஷ்டம் என்பதே எனக்கு இல்லை என்கின்ற ஒரு விதமான விரக்தி நிலைமைகளில் இருக்கக்கூடிய 50 வயது கடந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த திசையில் நாம் செல்லலாம் என்பது போன்ற வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிகப்பு நிறமுள்ள கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வாடகை வாங்கி ஜீவிப்பவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக தீரக்கூடிய தன்மை இந்த நாளுக்கு உண்டு. அதைப் போலவே தூர இடங்களில் இருக்கின்ற குழந்தைகள் என்ன செய்கிறார்களோ, ஏது செய்கிறார்களோ என்பது போன்ற கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும், குழந்தைகளை போய் பார்த்து வரக்கூடிய பாஸ்போர்ட், விசா போன்ற அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நாள். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்பது போன்ற தெளிவுகளும், கடந்த கால அனுபவங்களிலிருந்து சில விதமான பாடங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக எதிர்காலத்தை நன்றாக அமைத்து கொள்ளக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்திற்கு. இன்று மிதனராசிக்காரர்களுக்கு 4 இடத்தில் சுப சந்திரன் அமர்ந்து பயண மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் அல்லது யாத்திரைக்கான திட்டமிடுதல், காசி, கயா போன்ற புனித இடங்களை தரிசித்து வருவதற்கான அத்தனை வாய்ப்புகள், அல்லது இளையவர்கள் உங்களை அழைத்து செல்வதற்கான சம்மதத்தை தெரிவித்தல் என அனைத்து அமைப்புகளிலும் ஆன்மீகம், தெய்வ திருப்பணி போன்றவைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு வாகன, வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, வீட்டை அடமானம் வைத்து தொழில் செய்து வங்கியில் அந்த பத்திரம் இருக்கிறது, எப்படி மீட்டு விழுவது என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் பொருளாதார உயர்வு, மேன்மைகள் கிடைத்து கடனை முழுவதுமாக அடைத்து வீட்டை மீட்டுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது.
உங்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டன என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய வளர்பிறை நாளாகவும், இனிமேல் மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே கஷ்டங்களே இல்லை, எல்லா நிலைமைகளையும் சமாளித்து விட்டோம், இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல விதமாக ஆரோக்கியமாக பொருளாதார மேன்மையோடு சிறப்பான குடும்ப அமைப்போடு நல்ல குழந்தைகளோடு தாராளமாக நன்றாக இருக்கப் போகிறோம் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது மிதுனத்திற்கு இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பில் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கடகராசிக்கார குழந்தைகள் இருக்கின்ற இடத்தில் அந்த குழந்தைக்கு தம்பியோ தங்கையோ வரப்போகின்ற அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக, பெரியவர்களுக்கு கருவுறுதல் போன்ற ஒரு புனித நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கைகளிடம் ஒரு நிலையில் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு அவைகளுக்கான மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாகவும், சிறியவர்கள் செய்த தவறுகளை பெரியவர்கள் பொறுத்து போகின்ற யோக நாளாகவும் இந்த நாள் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. உங்களில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி மிக்க மாற்றங்கள் இருக்கக்கூடும். ஒரு நிலையில் ஏதேனும் ஒரு அமைப்பில் கடந்த காலங்களில் நீங்கள் செய்து கொண்டிருந்த அத்தனை முயற்சிகளும் 100% தெளிவாக பலிக்கக்கூடிய தன்மையும், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கக்கூடிய யோக நிலைமையும் இந்த நாள் முதல் ஆரம்பிக்கின்ற யோக நாளாகவே கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு தன வீடு என்று சொல்லப்படக்கூடிய பொருள் வரவை குறிக்கக்கூடிய பாவகத்தில் சந்திரன் வலுத்து பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலங்களில் சோதனைகளை அனுபவித்தவர்கள், நம்பிக்கை துரோகத்தின் வாயிலாக பொருள் இழந்தவர்கள், இணைய மோசடிகளில் சிக்கி பணத்தை இழந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதைப்போலவே பங்குச் சந்தைகளில் கடந்த பல மாதங்களாகவே ஒரு தொடர்ச்சியான நிலையில் ஏற்ற இறக்கமாகவே பொருள் இழப்பை சந்தித்தவர்களுக்கு ஒரு சிறிதளவாவது இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய நாளாகவும், சட்டப்பூர்வ நடவடிக்கைகளின் மூலமாக பணம் இனிமேல் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். வயதானவர்கள் அனைவருமே இன்றைக்கு இளையவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் தங்களுடைய மூத்த அனுபவத்தை சிறியவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. 30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை, யாருடன் இனிமேல் பயணிக்கப் போகிறோம் என்கின்ற உறுதிப்பாடு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுபச்சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனநலம் குறைந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தெளிவான மனோதிடம் ஏற்படக்கூடிய நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே வெளியே தெரியாத அளவிற்கு உள்ளுக்குள்ளேயே நோய் போன்றவைகள் இருக்கின்றன என்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு பரிசோதனை முடிவுகள் சாதகமாக வரக்கூடிய தன்மையும், நீண்ட நெடுங்காலமாக நோய் தொல்லைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவம் மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நிலையுமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். ஆயுர்வேதம் பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, அல்லது ஆங்கில மருத்துவத்திற்கே செல்லலாமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தீர்வுகள் தெளிவாக நல்ல விதமாக வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சுருக்கமாக சொல்லப்போனால் உடலும் உள்ளமும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. சிறியவர்களுக்கு வாழ்க்கை அமைப்புகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றங்கள் வரக்கூடிய நிலை, வேலை தொழில் போன்றவைகளில் சங்கடங்கள் இடர்பாடுகள் நீங்கக்கூடிய அமைப்பு என வயதிற்கு ஏற்றாற்போல கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் 12ஆம் இடத்தில் வளர்பிறை நிலையில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக
ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் பயண மேன்மைகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூரப்பயணங்கள் அல்லது கிட்ட பயணங்கள், ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பயணங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப நடந்து அதன் மூலமான வாழ்க்கை முன்னேற்றம் சில விதமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடம் வெளிதேச வாசத்தை குறிக்கும் என்பதால் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதி, தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு உள்ளூர் பற்றிய நினைப்புகள் அதிகம் வந்தாலும் கூட இனிமேல் தமிழ்நாட்டிற்கு வருவதை விட வெளிநாட்டிலேயே இருந்து சம்பாதித்து மட்டும் அனுப்பலாம் என்கின்ற உறுதியான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய, அங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுப செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, சில உறுதி நிகழ்வுகள், இளைய பருவத்தினருக்கு இந்த வருடம் இறுதிக்குள்ளேயே திருமணம் முடிந்து விடுவதற்கான அத்தனை அறிமுக ஆரம்பங்கள், அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக சுப மாற்றமுள்ள நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்கு இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கிய அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 9-11 இடங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு நிலையில் தொட்டது துலங்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும் என்கின்றது ஒரு விதி. வெண்மை நிறமுள்ள பொருள் உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கற்பூரம், சர்க்கரை, உப்பு போன்ற பளிச்சென்ற வெள்ளை அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை திரவம் அல்லது திட ரூபமான பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கப் போகின்றன. நீண்ட நாட்களாக எந்த வழக்கு உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த வழக்கை தொடுத்தவரிடம் மனமாற்றம் அல்லது அவர் வழக்கில் தோல்வி நமக்கு நிச்சயம் என்கின்ற உண்மையை உணர்ந்து உங்களை விட்டு விலகுதல் போன்ற நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மூத்த சகோதரரின் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் பாவகமான 10ஆம் இடத்தில் சந்திரன் வலுத்து சுப நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய, எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதையோ ஒன்றை நினைத்து எதுவோ ஒன்று செய்யப்போக அது நல்ல விதமாக திசை மாறி நமக்கு ஆதரவான தொழில் அமைப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். போட்டியாளர்கள் கண்டிப்பாக தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்று சொல்கிறார்கள் இல்லையா, இங்கே அதை தலைகளாக மாற்றி கிணறு வெட்ட தெய்வம் கிளம்பியது என்பது போல திருமகள் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், செல்வம் கொளிக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 5லிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 7 காலமாக எப்படி கஷ்டப்பட்டீர்களோ அப்படிப்பட்ட அமைப்பிற்கு நேர் எதிராக இஷ்டமாக, நல்ல விதமாக, அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே, குறிப்பாக இளைய பருவத்தினருடைய மனச்சங்கடங்கள் அனைத்தும் விலகுகின்ற விதமாக எல்லா வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, அவ்வாரத்தின் முதன்மை நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு மிக கூடுதலான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு கலத்தர அதிபதியான சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவனை பற்றிய கவலை மனைவிக்கு விலகக்கூடிய தன்மை, மனைவியின் ஆரோக்கியம், வேலை, பொருளாதாரம் போன்றவைகளை பற்றிய அத்தனை கவலைகளும் கணவருக்கு விலகக்கூடிய தன்மை என ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். சொந்தம் இன்றைக்கு ஒன்றுபடுகின்ற நிலைமை. கடந்த 3 வருடங்களாக உறவுகள் சீர்கட்டு போயிருந்த அத்தனை நிலைமைகளையும் நீங்களே முன்னின்று நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு ஆரம்ப முதன்மை நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாரத்தின் முதல் நாளாக இருந்தாலும் கூட இந்த வாரம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இல்லாத வண்ணம் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களில் கலாச்சாரம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள் பரதம் பாட்டு போன்ற நம்முடைய பாரம்பரிய தொழில் அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், கலைத்துறையினர் அனைவருக்குமே வாய்ப்புகள் இதுவரை கிடைக்காமல் இருந்து வந்த நிலைமைகள் மாறி வீட்டிற்கே வந்து வாய்ப்புகள் வரக்கூடிய, அவற்றை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய யோக நாளாகவும் ஆரம்ப நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8 மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்று. ஆயினும் சந்திரன் பௌர்ணமிக்கு அருகிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருப்பதால் அப்படி ஒன்றும் சாதகமற்ற பின்னடைவுகள் ஏதேனும் கெடுபலன்கள் நடந்துவிடுமோ என்கின்ற சந்தேகம் கூட தேவையில்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் நான் அடிக்கடி சொல்வதைப் போல சந்திரன் 8 மறையும் போது மனம் சற்று அலைபாயும் தன்மையோடு நிலையற்ற தன்மையாக இருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த முக்கிய முடிவையும் இன்றும் நாளையும் எடுக்க தேவையில்லாத நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. நீண்ட தூர பயணங்கள் இரவு பயணங்களின் போது பணம் மற்றும் விலை உயர்ந்த நகை போன்ற பொருட்களை கொண்டு செல்பவர்கள் தங்களுடைய உடைமைகளின் மீது இன்றும் நாளையும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பணம் பற்றிய துறைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு அக்கம் பக்கம் கவனம் சிதறாமல் உங்களுடைய வேலையின் மீதே கவனத்தை வைத்திருப்பது நல்லது. அதைப் போலவே வாக்கினில் சற்று கவனமாக இருங்கள். சொந்தக்காரராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ஒரு சுடுசொல் சொல்லிவிட்டு அடாடா இவரை போய் இப்படி சொல்லிவிட்டோமே, இந்த நேரத்தில் நமக்கு புத்தி கெட்டு போய்விட்டதே என்பது போன்ற சில நிலைகள் ஏற்படக்கூடும் என்பதால் வாக்கினில் சொல்லினில் வாக்கு உறுதியில் யாருக்கும் எதுவும் செய்து தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அனைத்திலுமே நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுப சந்திராஷ்டம தினமாக அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 7 சந்திரன் அமர்ந்து கணவன் மனைவி மேன்மை நன்மை உண்மை போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவனுக்கு மனைவி உண்மையாகவும் மனைவிக்கு கணவன் உண்மையாகவும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல விதமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீண்ட நாள் பிரிவு இன்றைக்கு சுபமாக மாறக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. மேற்கு திசை சென்றிருந்த வாழ்க்கை துணை இன்றைக்கு திரும்பி வந்து வீடு வருகின்ற நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இன்றிலிருந்து குடும்பம் ஒன்றாகக்கூடிய தன்மை கண்டிப்பாக மீனராசிக்கார குடும்பங்கள் அனைவருக்குமே உண்டு. சிலருக்கு கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய தன்மை, நண்பர்களால் மேன்மை, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக வாழ்க்கை நல்ல விதமாக திசை மாறக்கூடிய தன்மை, ஏதேனும் ஒரு உதவி அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளக்கூடிய தன்மை என சிறப்புகள் அதிகமாக இருக்கவே கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஏமாலித்தன்மை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய நல்ல உள்ளத்தை அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சிலருக்கு இன்றைக்கு கைவிட்டு பொருள் போகக்கூடிய தன்மை, தானம் தர்மம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு செலவுகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய மிகவும் வேடிக்கையாகவும் அதே நேரத்தில் ஆழமான கருத்தை தெளிவாக சொல்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அமைந்திருக்கின்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா, பெரும்பாலும் ஒரே துறையைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இல்லையா? ஒரு மருத்துவர் மருத்துவரையே திருமணம் செய்து கொள்கிறார்,
ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை திருமணம் செய்து கொள்ளவே விருப்பம் தெரிவிக்கிறார். கலைஞர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதை போலவே வழக்கறிஞர் துறைகளில் இருப்பவர்களை பார்த்தீர்களேயானாலும் இருவரும் ஒரே துறையாக இருக்கிறார்கள். இது தற்செயலாக நடக்கிறதா அல்லது அப்படிப்பட்ட துறை அமைப்புகளை அவர்களே தேடிக்கொள்கிறார்களா? இதற்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஒரு விளக்கமாகவே கேட்டிருக்கிறார். நிச்சயமாக நான் ஒரு நிலையில் சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இதன் தன்மைகளை சொல்லி வருகிறேன். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை பார்த்தீர்களேயானால் டாக்டருக்கும் டாக்டருக்கும் பிறந்த ஒருவர் டாக்டர் தொழிலையே அமைத்து கொள்ளுகிறார் இல்லையா? இன்னொன்றும் இயல்பாக சொல்லிவிடலாம். ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை திருமணம் செய்து கொள்கின்ற அதே நேரத்தில் தன்னுடைய குழந்தையும் இதே துறையில் ஆசிரியர் துறையில் முதன்மை பெற்று விளங்க வேண்டும் என்கின்ற அமைப்பினை அடிப்படையிலிருந்தே கொண்டு வருகிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் உயரதிகார நிலையில் இருப்பவராக இருக்கட்டும், அவருடைய குழந்தைகள் பார்த்தீர்களேயானால் கூட ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அதற்கான பரீட்சைகள் தேர்வுகளில் சற்று முயன்று படித்து அவர்களும் தந்தையை விட உயரதிகாரம் கொண்டவர்களாக வருகிறார்கள் இல்லையா? இவைகள் அனைத்தையுமே நான் ஒரே கிரகத்தின் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில்தான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமவளு கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லி வருகிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் என்பதன் அடிப்படையில் பார்த்தீர்களேயானால் நீங்கள் மருத்துவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் ஒரு நிலையில் சுபத்தன்மையோடு இருக்கிறார். அதைப் போலவே நீங்கள் கணவராகவோ மனைவியாகவோ இன்னொரு மருத்துவராக வர வேண்டும் என்கின்ற அமைப்பில் நீங்கள் தேடும் பொழுது இதே செவ்வாயின் தொடர்பில்தான் ஒருவருக்கு அந்த வரன் என்கின்ற அமைப்பு அமைகிறது. அதாவது ஏழாவது வீடு செவ்வாயின் வீடாக இருந்து விருச்சிகமோ மேஷமோ போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது ஒருவருக்கு கண்டிப்பாக மருத்துவருக்கு மருத்துவ மனைவியே அமையக்கூடிய தன்மை. இதைப் போலவே அப்படியே நீட்டித்து பார்க்கப் போவோமேயானால் சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவர் வழக்கறிஞராக இருப்பார். அவருக்கு அதே போன்ற அமைப்பில் ஏழாம் இடம் மற்றும் சனியின் தொடர்புகள் இருக்கும் பொழுது சுபத்தன்மைகள் கொண்ட அமைப்புகள் இருக்கும்போது அதே சனியின் துறையான வழக்கறிஞர் துறைகளில் அவருக்கு மனைவி அமையக்கூடிய அமைப்பு என இப்படி ஒரு கிரகத்தின் சுபத்தன்மையை வைத்தே அது எத்தகைய நிலையில் இருக்கிறது, ஏழாம் அதிபதியுடைய நிலை என்ன, ராசி லக்னத்திற்கு ஏழாம் வீடுகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றன என்பதை பொறுத்து சர்வ நிச்சயமாக எந்த துறையில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும் மற்றும் உங்களுடைய ஆர்வம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் என்பதையும் கணித்து விடலாம். இதுபோன்ற நிலையில்தான் அரசு ஊழியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட இன்னொரு அரசு ஊழியரையே வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பது, அதாவது சூரியனின் சுபத்துவம், சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகளும் ஒத்துழைத்து பத்தாம் பாவகம் மேன்மையாக இருக்கின்ற நிலைமையில் ஆசிரிய பணி அல்லது அரசு பணி கிடைக்கும் என்பதை நம்முடைய ஜோதிட விளக்க பகுதியில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இதைப் போலவே இந்த பத்தாம் பாவகத்தை ஏழாம் பாவகமாக மாற்றிக்கொண்டு தொழில் ரீதியிலான பாவகம் 10, கணவனையோ மனைவியவோ குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணையின் பாவகம் 7, இந்த ஏழாம் பாவகத்தின் அடிப்படையில் எந்த கிரகங்கள் அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறதோ, ஏழாம் பாவகாதிபதி யாராக இருக்கிறாரோ, ஏழாம் பாவக வீடு எதுவாக இருக்கிறதோ அதை வைத்தே உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய ஆர்வத்தை சர்வநிச்சயமாக சொல்லிவிட முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 7:30 இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.